ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரெசிபி தான், இட்லி பொடி ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து செஞ்சுட்டு அதை ஆற வச்சுட்டேன். ஆற வச்சது பிறகு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ இட்லி எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி பொடியோட நல்லெண்ணெய் தான் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பொறிஞ்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வரையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுறேன், அப்போ தான் அடி பிடிக்காது. அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்க நல்லெண்ணெய் வந்து இட்லியோட சேரும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் வரையும் இட்லியை குக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் வைஸாக தான் நான் இட்லி பொடி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வரையும் குக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் போல் இட்லி பொடி திருப்பியும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் 1 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். நம்மளோட இட்லி பொடி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஊற வச்சிடலாம். 1 நிமிஷம் வரையும் ஊற வச்சது பிறகு கடாயில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவில் 5 மினிட்ஸ் வரையும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நட்ஸை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க இட்லி பொடி ஃப்ரையை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் சட்னி இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கெட்டு போயிடாது. அதோட கூடவே இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்து 3 வச்சேன். அதோட சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். இப்போ எல்லா பாக்ஸையும் வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.